வணக்கம். தமிழ் திரைப்பட உலகில் நீடித்த பயணம் கொண்டு வந்து கொண்டிருப்பவர் இசைப்பேரரசி பி சுஷிலா அம்மா அவர்கள். அவரை பற்றி நான் எவ்வளவு சங்கதி வேண்டாலும் மனம் கனிந்து பேச பிரியப்படுகிறேன். 60 வருடத்து ரசனையை என்னால் 6 நிமிடத்திற்குள் அடைத்துவிட முடியாது. இருந்தாலும் அவ்வப்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் அதை சொல்லி வருகிறேன். முதலில் அவருக்கு இந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்கிறேன். இந்த முகநூல் நட்பு வட்டம் பார்வையாளர்கள் இந்த தொடர்பு, இதனால் சில வருடங்களுக்கு முன்னால் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்து அவருடன் உரையாடும் சந்தர்ப்பத்தில் அவரிடம் நான் உள்வாங்கி கொண்ட சில சங்கதிகளை இங்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெலுங்கில் எழுதி தமிழில் பாடும் பொழுது உங்களால் அவ்வளவு கச்சிதமாக பாவங்களை கொண்டு வர முடிகிறது, அது எப்படி? நீங்கள் பொருள் புரிந்து பாடுகிறீர்களா என்று நான் ஒரு கேள்வி வைத்தேன் பொதுப்படையாக. அதற்கு அவர் சொன்னது, நான் இசையமைப்பாளர், எனக்கு முன்னால் சரஸ்வதி போன்று இருப்பார்கள், அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை நான் செய்து கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எதுவும் எனக்கு நினைவில் இருக்காதம்மா என்றார். அது அவருடைய தொழில் மீது அவர் காட்டும் ஒரு பக்தி, ஒரு சிரத்தை, ஒரு விருப்பம் இதை எடுத்து காட்டியது. எம்எஸ்பி அவர்கள் அவ்வளவு பாடல்கள், அதிலேயே எனக்கு பல வகையும் ஞானமும் தெரிந்தது என்று கூட நான் சொல்லுவேன் என்று அவரே சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது என் மனதில் ஓடிய ஒரு சில பாடல்களும் ஞாபகத்தில் வந்தன. வீரக்கனல் திரையில் சித்திரம் பேசுதடி என்று சீர்காழியோடு அவர் பாடிய பாடலை எடுத்து கூறும் பொழுது உடனே அவர், அந்த சமயம் அவர்கள் கின்னஸுக்கு கணக்கெடுத்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறேன், உடனே இந்த பாட்டு இருக்குமா அதில் பார்க்கணுமே என்று அவர் சொல்லும்போது அவருடைய நினைவாற்றலை கண்டு நான் வியந்தேன். இதற்கு அடுத்த வருடம்தான் அவருக்கு கின்னஸ் ரெக்கார்டு கிடைத்தது. அதற்காக உழைத்த ரசிகர்கள் அங்கு உரையாற்ற அவர்கள் பட்ட சிரத்தைகள் எல்லாம் அறியும் போது ஒரு உண்மையான கலைஞருக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருப்பது என்பது அது ஒரு வரம்தான். அவர்கள் பாடிய பாடல்கள் எல்லோருக்கும் பொதுவில் எடுத்ததும் நினைவிற்கு வருவது அன்று நெஞ்சில் ஒரு ஆலயத்தில் சொன்னது நீதானா என்ற பாடல். அந்த பாடலில் இன்னொரு கைகளிலே யார் யார் நானா சொல்லும் இடம் இருக்கிறேன். அது எப்படி சாத்தியம் என்று நான் பலமுறை வியந்தேன். இசையமைப்பாளரிடம் சங்கதிகள் பெற்று அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் இவர்கள் செய்து கொடுத்த அந்த தொழில் பக்தி, அதுவே இவரை இன்று வரைக்கும் அழுத்தமாக பதிய வைத்துள்ளது திரை இசைத்துறையில். அடுத்து மன்னவன் வந்தானடி தோழி என்ற ஒரு பாட்டு திருவருட்செல்வர் கே வி மகாதேவன் அவர்கள் இசையில்
அவர்கள் என்ன வேகமாக அந்த ராகங்களை பாடியிருப்பார். சங்கீதம் முழுமையாக கற்றவர் கூட இந்த அளவுக்கு பாட முடியுமா என்று நான் வியந்ததுண்டு. கந்தன் கருணையில் சொல்ல சொல்ல இனிக்குதடா பாடலில் ஒரு இனிமை, ஒரு கனிவு. அது எப்படி அவருக்கு அது சாத்தியம் வருகிறது? பொருள் உணர்ந்துதான் பாடுவாரா, பொருள் உணராமலே பாடுகிறாரா என்று கூட நான் வியப்பதுண்டு. அடுத்த முறை அவர் பிறந்த நாள் விழாவில் பங்கேற்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. என்னை பேசவும் சொன்னார்கள். என்றுமே சுசிலா அம்மாவின் பாடல்களில் பாவம்தான் அதிகம் தெரியும். அதுதான் உயிர் நாடியாக இருக்கும் எந்த ஒரு இசைக்கும் சரி. அந்த பாவங்களை வரிசைப்படுத்தி ஒரு விரக்தி, சோகம், மகிழ்ச்சி, கருணை, கோபம், வேடிக்கை, இப்படி பல வகைப்படுத்தி நான் அதில் பேசினேன். அன்று பேசுகின்ற ஒவ்வொருவர் பேச்சையும் உன்னிப்பாக அவர் கவனித்தார். நான் பேசி முடித்த பிறகு விடைபெறும் போது அவர் ஞாபகத்தோடு, ஏமா நீ அந்த சொன்ன அந்த பாட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு வரி பாடியிருக்கலாமே, ஏன் பாடலை என்று அவர் கேட்கும்போது அவருடைய ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனதை நான் கண்டேன். அவர் பாடிய பாடலின் மீது அவருடைய நாட்டம், அது என்னென்று சொல்வது, எனக்கு அதெல்லாம் பிரமிப்பாகத்தான் இருந்தது.